நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகர் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலர. இறையேசுவில் பிரியமுள்ள அன்பு இறை சமூகமே, வீழ்ச்சி இயல்பு என்றால் விழுந்தவன் எழுவதும் இயல்பே. அன்பார்ந்தவர்களே, மீண்டும் சொல்லுகிறேன், வீழ்ச்சி இயல்பு என்றால் விழுந்தவன் எழுவதும் இயல்பே. விழி துடைப்போம், வழி நேர் அமைப்போம். அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை புனித அந்தோணியாருடைய பரிந்துரையோடு இறை சிந்தனையில் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிந்தால்தான் விளைச்சலை கொடுக்கும். அதுதான் இன்றைக்கு நற்செய்தியினுடைய சாரம். யோவான் நற்செய்தி 12:24 வருகிற இறை வார்த்தை, கோதுமை மணி என்றால் விழ வேண்டும். சில நேரங்களிலே நம் வாழ்க்கையிலே வீழ்ச்சி இருக்கும் அன்பார்ந்தவர்களே. நாம் விழுகிறோம் என்றாலே மீண்டு எழுவோம் என்று அர்த்தம். அதுதான் இன்றைக்கு சிந்தனை, நாளுக்குரிய செய்தி. நாம் எழுகிறோம் என்றாலே அதனுடைய வெளிப்பாடு, நீ எழுவாய், இறை அருளோடு வீறு கொண்டு எழுவாய். எனவே விழுந்தவர்களே, அழுது கொண்டு இருப்பவர்களே, கவலைகளோடு இருப்பவர்களே, கலங்காதீர்கள். இதோ உங்களுடைய நாள், இதோ நம்முடைய நாள். இன்றைக்கு நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அதுதான் இன்றைக்கு நாம விழாவை கொண்டாடுகிறோம். புனித லாரன்ஸ் அவர்களுடைய நாம விழா. இவர் கிபி 257 திருத்தொண்டராக நியமிக்கப்பட்ட 7 பேரில் இவரும் ஒருவர். இவருடைய வரலாற்றினுடைய சாரம் என்ன செய்தார் லாரன்ஸ் என்றால், அன்றைய காலகட்டத்தில் மன்னருடைய கொடுங்கோல் ஆட்சி இருக்கிறது. மன்னர் திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் கேட்கிறார். அப்போ லாரன்ஸ் அவர்கள் தைரியமாக துணிந்து நிற்கிறார். ஆண்டவர் பால் தைரியமாய் தீமையை எதிர்த்து நிற்கிறார். ஒரே நாளில், ஒரே இரவில் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளை வரவழைத்து அவர்கள் பெயரிலே மாற்றி விடுகிறார் லாரன்ஸ். ஒரே நாளில் எல்லா ஏழைகளையும் வரவழைத்து திருச்சபையினுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகள் பெயரிலே மாற்றி விடுகிறார். அடுத்த நாள் அரசன் அழைப்பு விடுக்கிறார். புனித லாரன்ஸ் அவர்கள், திருத்தொண்டர் புனித லாரன்ஸ் அவர்கள் ஏழை மக்களோடு செல்கிறார். சொத்து எங்கே என்று கேட்கிறான் அரசன். அப்பொழுது லாரன்ஸ் அந்த ஏழை மக்களை காட்டி சொன்னாராம், இவர்களே என் சொத்து, இவர்களே திருச்சபையின் சொத்து. எனவே அன்பார்ந்தவர்களே, சினம் கொண்டான் அரசன், தீயிலிட்டு எரிக்க ஆணை பிறப்பித்தான் லாரன்ஸ். புனித லாரன்ஸ் கொல்லப்பட்டான். இன்றைக்கு வேத சாட்சியாய், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை முன்மாதிரியாய் இருக்கிறார். விழுகிறோம் என்றால் மீண்டு எழுவோம். இன்றைக்கு புனிதராய் மாறி இருக்கிறார். உன் வாழ்க்கையும் மாறும். தாயும் தந்தையுமான இறைவா, இந்த நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. இந்த ஆசீர்வாதத்துக்காய் நன்றி. புனித லாரன்ஸே எங்களுக்காய் செவிப்பீராக. புனித அந்தோணியாரே எங்களுக்காய் பரிந்து பேசுவீராக. எல்லாம் வல்ல இறைவன் இந்த நாளிலே அன்பார்ந்தவர்களை, உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும், தந்தை மகன் தூய ஆவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மகிழ்ச்சியாக இருக்க உங்களுக்கு ஆயிச்சமிக்கிறேன். ஆமேன். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சேகர் ஷைன் எக்மோர் யூடியூப் சேனல். இதயத்தின் நேசம் இல்லமெங்கும் மலரே.